ஓங்கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வழங்கும். குழந்தை வந்து பிறக்குது, ஆனா பெண்ணா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை பற்றி ரொம்ப காலத்துக்கு முன்னே கண்டுபிடித்து வைத்து போயிருக்கிறார்கள். குழந்தை ஆண் என்றும் பெண் என்றும் எப்படி கண்டுபிடிப்பது, அதற்கு கணிதம் முன்னோர்கள் கண்டுபிடித்து போயிருக்கிறார்கள். அது எப்படி என்று, எந்த ஊரில் பிறந்திருந்தாலும் சரி, சூரிய உதயம் கட்டாயமாக தேவை. சூரிய உதயம் இருந்தால்தான் அந்த லக்னத்தை சரியாக கொண்டு வர முடியும். ராசியில் ஒரு லக்னம், நவம்சத்தில் ஒரு லக்னம், அதை தப்பு வந்ததுன்னா பலன் சொல்கிறதே வித்தியாசப்படும். அதனால் முடிந்த அளவுக்கு தோராயமாக செய்வதை விட இந்த கணிதத்தை நம்பி செய்யலாம். அடியேன் கையிலே ஜாதகம் எழுதும் பொழுது இந்த கணிதத்தை உபயோகப்படுத்தித்தான் கையில் ஜாதகம் எழுதியுள்ளேன். குறைந்தபட்சம் ஒரு 1200 to 1300 எழுதி கொடுத்துள்ளேன். இன்றும் அந்த ஜாதகங்கள் இருக்கிறது, இல்லை என்று நான் சொல்ல முடியாது. அதாவது வந்து ஜனன சுத்திகரணம் பண்ணி எழுதி கொடுத்த ஜாதகங்கள் அதெல்லாம் எனக்கு தெரிந்த கணக்கிலே. கம்ப்யூட்டர் வந்ததுலேருந்து எழுதுறக்கு எங்கே அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய உதயத்திலிருந்து முதல் 30 நிமிடத்திற்கு ஆண், ரெண்டாவது 30 நிமிடத்திற்கு பெண், மூணாவது 30 நிமிடத்திற்கு வந்து ஆண், நாலாவது 30 நிமிடத்திற்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிறந்தா பெண், அஞ்சாவது 30 நிமிடத்துக்கு வந்து ஆண், ஆறாவது 30 நிமிடத்திற்கு வந்து பெண், ஏழாவது 30 நிமிடத்திற்கு ஆண், எட்டாவது 30 நிமிடத்திற்கு பெண், ஒன்பதாவது 30 நிமிடத்திற்கு ஆண், பத்தாவது 30 நிமிடத்திற்கு பெண், 11வது 30 நிமிடத்திற்கு ஆண், 12வது 30 நிமிடத்திற்கு பெண். இப்படியே கூட்டி கொண்டு போக வேண்டும். அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிழமை இப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்து அதுக்கு அடுத்த நாள் திங்கக்கிழமை வருகிறது. திங்கக்கிழமை வந்து சூரிய உதயத்திலிருந்து 30 நிமிடத்திற்கு ஒரு குழந்தை பிறந்தா பெண். அப்படியே மாறி மாறி நீங்கள் கூட்டிகிட்டு வர வேண்டியதான். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா, அதாவது வந்து முதல் 30 நிமிடத்திற்கு ஆண், அதற்கு மேலே பெண், இப்படியே நீங்கள் வந்து கூட்டி கூட்டி போக வேண்டும். புதன்கிழமை அன்னைக்கு சூரிய உதயத்திலிருந்து 30 நிமிடத்திற்கு வந்து பெண், அடுத்த 30 நிமிடத்துக்கு ஆண், இப்படியே கூட்டி கூட்டி கொண்டு அந்த 24 மணி நேரத்திற்கும் கூட்ட வேண்டும். மொத்தம் 60 நாழிகை கணக்காகிறது. நாழிகை கணக்கிலே போனோம் என்று சொன்னால் ஒரு நாழிகை 15 வினாடி ஆகும். அப்போ ஒரு நாளைக்கு 15 வினாடிக்கு வந்து கரெக்டாக இந்து தேச வாய்ப்பாட்டுப்படி 30 நிமிடம் ஆகும். இப்படியே இது பண்ணிட்டு போகணும். வியாழக்கிழமை அன்னைக்கு சூரிய உதயத்திலிருந்து 30 நிமிடத்திற்கு முதல் ஆண், அடுத்த 30 நிமிடத்திற்கு பெண், இப்படி கணிதம் போட வேண்டும். வெள்ளிக்கிழமை என்றால் சூரிய உதயத்திலிருந்து முதல் 30 நிமிடம் பெண், ரெண்டாவது 30 நிமிடம் ஆண். அதே மாதிரி வந்து சனிக்கிழமை அன்னைக்கு முதல் 30 நிமிடத்திற்கு வந்து ஆண், ரெண்டாவது 30 நிமிடத்திற்கு பெண், அப்படியே கூட்டி கூட்டி போக வேண்டும். கரெக்டாக 60 நாழிகை என்றால் 24 நிமிஷம். அப்போ அந்த 24 நிமிஷம், அதாவது 24 மணி, மொத்தமாக 24 மணிக்கு 60 நாழிகை. அப்போ அந்த நாழிகைப்படி கணக்கு போட்டு கொள்ள வேண்டும். நாழிகைப்படி போட்டீங்கள் என்று சொன்னால் ஒரு நாழிகை 15 வினாடி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நிமிஷ கணக்கில் போட்டோம் என்று சொன்னால் அப்படியே வந்து கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆண் பெண் கணிதம் வந்து கரெக்டாக வரும். அதில் வந்து லக்ன ஸ்புடம், நட்சத்திர வரமணி எல்லாம் எடுத்து லக்னத்தை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். இதுதான் இந்த அமைப்பு. இப்போ
ஆனா பெண்ணா என்று கண்டுபிடிக்கிறதுக்கு இது அருமையான வழி. ஆனா சூரியோதயம் கட்டாயமாக தேவை. சூரியோதயம் எந்த ஊரில் அந்த குழந்தை பிறக்கிறதோ அதை வைத்துத்தான் முடிவு செய்ய வேண்டுமா இல்லையா? சும்மா வந்து அந்த கணிதத்தை நாம் வந்து இதாக பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஒரு விதி. அதே மாதிரி இன்னொரு வழி கொடுத்துருக்காங்க, இந்த பாகை கலை விகலை அப்படின்னு ஒரு கணிதம். இப்போ இதுக்கு வந்து பொதுவாக தான் கொடுத்துருப்பாங்க, 30 பாகைக்கு வரைக்கும் தான் கணக்கு. அது ஆண் ராசியாக இருந்தாலும் சரி பெண் ராசியாக இருந்தாலும் சரி அதை வந்து நாம் வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அது பின்னாடி வரும். இப்போ 16 பாகமாக பங்க சொல்லி சொல்லியிருக்காங்க ஜோதிட கணித வல்லுநர்கள். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, பாகை சைப்பர், கலை சைப்பர் சைப்பர், விகலை சைப்பர் சைப்பர், பாகை சைப்பர் சைப்பர், கலை சைப்பர் சைப்பர், விகலை சைப்பர் சைப்பர் என்று சொல்லக்கூடாது. ரெண்டாவது இந்த 5 சைப்பரை சொல்லி போட்டு ஒரு பாகை 52 கலை 30 விகலை முதல் பாகத்திற்கு, இப்படியே 16 பாகத்துக்கு நாம் செய்யும்போது அந்த 30 கலை வந்துவிடும். அப்படி வரும்போது அதில் வந்து நாம் இதை பண்ணிக்கலாம், ஜனலக்னத்தை 16 சமமாக பங்கிட வேண்டும். இப்படி பங்கிட்டு எந்த பாகத்தில் அந்த குழந்தை ஜனனம் என்று அறிய வேண்டும். அதன் பிறகு அந்தந்த பாகத்திற்கு எதிரில் கொடுத்துள்ள பிரகாரம் ஆண் பெண் என்றும் எத்தனையாவது குழந்தை என்றும் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்க முடியாதெல்லாம் கிடையாது, ஆனால் கால நேரம் அவகாசம் தேவை. அந்த மாதிரி பார்க்கும்போது அதில் வந்து எந்த பாகத்தில் வந்து அந்த குழந்தை பிறத்திருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சோம்னா அதை வந்து ராசிமான சங்கியெல்லாம் போட்டு கரெக்டாக அந்த கணிதத்தை போட்டு பார்த்தோம் என்று சொன்னால் எத்தனையாவது குழந்தை என்று கூட கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிக்க முடியாமல் கிடையாது. இப்போ மேஷத்தில் வந்து ஒரு பாகை 52 கலை 30 விகலை என்று சொன்னால் அது முதல் குழந்தை, அது வந்து ஆண். அதே மாதிரி வந்து மேஷத்தில் ரெண்டாவது பாகத்தில் அதுவும் ஆண். அப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு பாகை 52 கலை 30 வகையிலிருந்து 3 பாகை 45 கலை வரையிலும் அந்த ஆண் என்று கணக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து 3வது பாகம், 3வது பாகத்தினுடைய அமைப்பிலே என்ன சொல்கிறேன் என்றால், 3 பாகை 45 கலையிலிருந்து 5 பாகை 37 50 வரையில் 50 வரையில் பெண் என்று கூற வேண்டும். அதே மாதிரி 4வது பாகத்தில் 3 பாகை 57 கலை 30 விகலையிலிருந்து 7 பாகை 30 கலை சைபர் சைபர் விகலை வரைக்கும் பெண் என்று கூற வேண்டும். அதே மாதிரி வந்து 4வது பெண் தான், 4வதும் பெண் தான், அது எத்தனையாவது குழந்தை என்று கூறும்பொழுது அது 4வது குழந்தை என்று கூற வேண்டும். 7 பாகை 30 கலையிலிருந்து 9 பாகை 22-30 வரைக்கும் அந்த பாகம் வந்து பெண், 3வது குழந்தை என்று கூற வேண்டும். 6வது பாகத்துக்கு வந்து ஆண், அதே 6வது பாகத்துக்கு 9 பாகை 22-30 கலையிலிருந்து 11 பாகை 15 கலை வரையும் ஆண் என்று கூற வேண்டும். அதே மாதிரி வந்து அது 5வது ஜனனம் என்று கூற வேண்டும். அதே மாதிரி வந்து 7வது பாகத்துக்கு 11 பாகை 15 கலை சைபர் சைபர் விகலை 13 பாகை 7-30 வரைக்கும் ஆண் என்று கூற வேண்டும். அதே மாதிரி வந்து 8வது பாகம், 8வது பாகம் 13 பாகை 7-30 கலையிலிருந்து 15 சைபர் சைபர், அதாவது வந்து கலைவிகளுக்கே வந்து சைபர் சைபர், அது வந்து பெண், அதுதான் முதல் குழந்தை. 9வது பாகம், 9வது பாகத்தில் வந்து 15 சைபர் சைபரிலிருந்து அதே மாதிரி 16-52-30 முடிகிற வரைக்கும் ஆண், அது வந்து 8வது குழந்தை என்று கூறுவதற்கு வாய்ப்பு அதிகம் உண்டு. அதே மாதிரி வந்து 10வதுக்கு வந்து பெண்,
பெண் அப்படின்னு சொல்லும்போது 16:52:30 முதல் 18:45 வரை அது வந்து ஆண். மன்னிக்கவும், பெண் பெண் என்று கூற வேண்டும். இந்த மாதிரி கணிதத்தை போட்டு 16 பக்கமாக பிரித்து, அதாவது 12 ராசிக்கும் பிரிக்க வேண்டும். பிரித்து பார்த்தால் அது எத்தனையாவது குழந்தை என்ன என்று கண்டுபிடிக்கலாம். இன்னும் அதை வீடியோ போட்டால் இன்னும் நிறையா நேரம் போட வேண்டி வரும். இதை இந்த மாதிரி கணிதம் போட்டு அது வந்து நவாம்ச லக்னத்தை கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். இதுதான் விதி. இந்த விதியினுடைய அமைப்பிலே கரெக்டாக எனக்கு தெரிந்த அளவு, நான் ஒன்றும் பெரிய இதுன்னு நான் சொல்லவரலாம் இல்லை, எனக்கு தெரிந்த அளவு நான் கண்டுபிடித்துள்ளேன். இப்போ இன்னொரு சமாச்சாரம் உண்டு. இந்த காலத்துக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரண கிராம குக்கிராமமாக இருந்திருக்கு. இதெல்லாம் இன்றைக்கி வந்து பெரிய சிட்டி ஆகிப்போச்சு. இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, மேசலக்னம் சைபர் சைபர் பாகையிலிருந்து 7:30 காலை வரைக்கும் வடக்கு தெற்கு. அப்போ அந்த ஜனன வீட்டின் லட்சணம் ஆழமாக, அதாவது வந்து ஜனன விடத்தின் லட்சணம் ஆழமான குளம் கிணறு அருகில் உண்டு, தெற்கே கோயில் உண்டு, வடக்கே இடிந்த கோயில், வீதியில் கணேச கோயில் உண்டு, ஆலி உண்டு என்று கூறப்படுகிறது. 7:30 பாகை 15 பாகை முடிய கிழக்கு மேற்கு குளம் கிணறு எதிரில் உண்டு, வாயு அக்னி திக்கில் ஆலயம் உண்டு, மேற்கே ஆலி உண்டு, அடுத்த மனை பால் என்று கூறப்படுகிறது. அதே மாதிரி 15:22:30 கலை வரைக்கு வடக்கும் தெற்கும் அந்த ஜனன மனைக்கு இருபுறமும் பால், அதாவது ஜனன வீடு தனி வீடு இப்படி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இதோட மேசம் வந்து நிறைவு பெற்றது. அடுத்தபடியாக ரிஷபம் 22:30 கலையிலிருந்து 30 பாகை வரையும் கிழக்கு மேற்கு தெற்கு கோயில் தோப்புண்டு. ரிஷபம் 30 to 37 முதல் வடக்கு தெற்கு. அதே மாதிரி வந்து ஜனன வாசல் லட்சணம் வந்து கிழக்கு 3வது வீடு பிளவு தென்கிழக்கில் குளம். ரிஷபம் 2வது பாகம் 37-39 முதல் 45 பாகை வரை கிழக்கு மேற்கு தெற்கு கீழ்மேற்கில் சிவபெருமான் கோயில் குலதெய்வ கோயிலுக்கு பக்கத்தில் குடியிருப்பு என்று வருகிறது. அதே மாதிரி வந்து 3வது பாகத்துக்கு 45:52-50 வரை வடக்கு தெற்கு மேற்கு தெற்கில் தெருவில் கணேசர் கோயில் உண்டு என்று கூறப்படுகிறது. அதே 4வது பாகத்துக்கு 52:30 முதல் 60 கிழக்கு மேற்கு. அதே மாதிரி வந்து ஜனனகால வீட்டினுடைய லட்சணம் வந்து வடக்கு, அந்த ஜனன வீட்டில் 2 குடும்பம் வடக்கே உமையவள் கோயில் உண்டு என்று கூறப்படுகிறது. மிதனம் 60 to 60, அதாவது சிலர் சந்தேகம் வரும், சைபர் சைபரிலிருந்து ஆரம்பிக்கிறதுனால இது 60 சைபர் என்று கணக்கு கொள்ள வேண்டும். இதுக்கு கூட ஒரு கணக்கு கேட்டுருவீங்க, அதனால் குழப்பிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. 62:30 வீதி லட்சணம் வடக்கு தெற்கு. அதே மாதிரி வந்து ஜனன வாசல் நிச்சயம் கிழக்கு, வீடு பாலான வீடு, பழைய வீடு, கூரை வீடு, அந்த ஓலை வீடு, இந்த மாதிரி ஒன்று சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. 67:30 to 75 2வது பாகத்துக்கு கிழக்கு மேற்கு தெற்கில் வந்து ஆலி உண்டு. அதே 3வது பாகத்துக்கு மிதனத்தில் 15 சைபர் 75 சைபர் 82:30 வடக்கு தெற்கு மேற்கு வாசல் தெற்கே கோயில் உண்டு. அதே மிதன் 4வது பாகத்துக்கு 72:50 முதல் 90 வரை கிழக்கு மேற்கு வடக்கு சொந்த வீடு அல்ல, பாட்டனுடைய வீடு. கடகராசிக்கு 1வது பாகத்துக்கு 90 சைபர் 97:30 வடக்கு தெற்கு. அதே மாதிரி மேற்கு தெருவில் முருகர் கோவில். கடகம் 2வது அமைப்புக்கு 97:30 to 105 சைபர் கிழக்கு மேற்கு தெற்கு வீட்டுக்கு அருகில் சந்துண்டு, எதிரில் வீடு இல்லை. கடகம் 3வது பாகத்துக்கு 105:10 to 112:30 வடக்கு தெற்கு கிழக்கு. அதே மாதிரி வந்து சந்து உண்டு அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. கடகம் 4வது அமைப்புக்கு 112:30 to 120 கிழக்கு மேற்கு வடக்கு, அதற்கும் வந்து வீட்டுக்கு வந்து சந்து இருக்கும் என்று கூறப்படுகிறது. சிம்மம், அதாவது வந்து 120 to 127:30 வரை கிழக்கு மேற்கு தெற்கு. அப்பார் குடும்பம் 3, சகோதரன் 7, சகோதரி 4, இருபுறமும் சந்து, கிழக்கே தடாகம் உண்டு. அதே மாதிரி வந்து சிம்மத்துக்கு 2வது பாகத்துக்கு 127 சைபர் 100
35 சைபர் சைபர் வடக்கு தெற்கு ஆளி உண்டு, சந்திரன் லக்னத்தில் இருந்தால் நல்ல வீடு. அதே மாதிரி வந்து சிம்மம் மூணாவது அமைப்புக்கு 135 டு 142 கிழக்கு மேற்கு வடக்கு, அதே மாதிரி வந்து நல்ல வீடு என்று சொல்ல வேண்டும். அதே சிம்மம் நாலாம் பாதத்துக்கு 142-30 டு 150 வடக்கு தெற்கு மேற்கு, அதுவும் நல்ல வீடாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. அதே கன்னி ஒன்றாம் பாதத்துக்கு வந்து 150-157-30 கிழக்கு மேற்கு, அதே மாதிரி வந்து வீட்டினுடைய லட்சணம் வந்து மேற்கு பார்த்த வீடு, நல்ல வீடாக அமைய வேண்டிய ஒரு கட்டம். ரெண்டாம் பாதம் 157-30 டு 165-30 வடக்கு தெற்கு கிழக்கு, வீட்டுக்கு அருகில் குளம் எதிரில் கிணறு, அதாவது வந்து வறண்டு போன கிணறு ஒன்று உண்டு. மூணாவது அமைப்புக்கு 165 சைபர் 172-30 கிழக்கு மேற்கு வடக்கு, வீட்டுக்கு அருகில் சந்து உண்டு. நாலாவது அமைப்புக்கு 172-30 டு 180 வடக்கு தெற்கு கிழக்கு, வீட்டு அருகில் சந்து உண்டு என்று கூறப்படுகிறது. அதாவது மேசம் முதல் கன்னி வரை கொடுத்துள்ளேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் இந்த ஜனன லக்னத்தை கொண்டு ஜனனமான இடத்தின் நகர சிறப்பையும் அறியும் விதம் அடுத்தபடியாக இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், நமஸ்காரம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். உங்கள் அனைவரது நல்லாதரவுடன் நன்றி, வணக்கம். இப்படிக்கு ஜெமினி தங்கவேலா அஸ்ட்ரோ ஈரோடு 2. நன்றி, வணக்கம்.